அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் இருந்தது. அது காரணம் கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டர்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பயத்தில் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஸோ இன்னைக்கு வந்து சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம். அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோ கெமிக்கல் போட்டிருந்தேன், மங்களூர் ரிஃபினரி MRPL போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஏறி இருக்கு, அதனுடைய கண்டிஷன் என்னன்றதே தெரிஞ்சுக்கலாம். ஆயில் இந்தியா சொன்ன மாதிரி அதனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, அதையும் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 11/6/2022 சாட்டர்டே வருது. ஸோ இந்த வாட்டி நான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து 1000 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல் நான் 2000 தான் பே பண்ணுவேன், 2000 தான் வந்து கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் நீட் கிளாஸ் இருக்குது, சென்னையில் இருக்கவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. சரி நண்பர்களே, நம்ம வந்து இப்போது அனாலிசிஸில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, 4 பேர் போய் பார்க்கட்டும். ஸோ டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ண குரூப் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போது டைரக்ட் அனாலிசிஸில் போயிடுவோம். நான் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, டிஎன் பெட்ரோ ஹேஸ் நாட் இன்க்ரீஸ் மச் லைக் அதர் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசில் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அத்தை சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது 34,381, ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது, 35,698. நாளைக்கு வந்து விழுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்றதுனால கொஞ்சம் நண்பர்கள் அனைவரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 34,395 400 வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ரெப்போ ரேட், அதாவது ஆர்பிஐ பேங்க் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும். அதனால 10 மணிக்கு மேலே கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட இது, இன்றைக்கி விழுந்த மாதிரி நாளைக்கும் ஓரளவுக்கு விழுகிறதுக்கு பாசிட்டிவ் வந்தால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் வந்தால் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இப்போது நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கும்போது அதுவுமே வந்து சப்போர்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சப்போர்ட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது கொஞ்சம் ஓரளவுக்கு. நாளைக்கு இப்போ வந்து நாளைக்கு ஆர்பிஐ கையில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகும்போதா கீழே போகும்போதா நம்ம எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்கும். அதனால் ஒரு ஆசிலேஷனாக இருக்குது, பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் நேற்றுக்கு சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து குறிப்பாக வந்து சென்னை பெட்ரோலியம் வந்து நல்லா ஏறிருந்ததுங்க, சூப்பராக இன்றைக்கி வந்து. அதாவது இது ஒரு இதனுடைய அப்பர் லிமிட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 5% வச்சுருந்தாங்க, இப்போ வந்து இன்றைக்கி வந்து 20% மாறி இருக்கனால குயிக்காக ஏறி இருக்கு, இவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய அடுத்த டார்கெட்டாக நான் வந்து 403 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து மேக்சிமம் இதனுடைய ஹை வந்து 444 வரைக்கும் போகும், அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இது ப்ரீவியஸ் ஹையை உடச்சனால இந்த ஸ்டாக் வந்து நல்லா புல்லிஷில் இருக்குது. ஸோ இதில் கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர்நூனுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பர் கேட்டார் இல்லையா அந்த கொஸ்டினுக்கு, ஒன் டவுட், வென் சென்னை பெட்ரோலியம் இன்க்ரீஸிங் ஒய் டிஎன் பெட்ரோல் இஸ் டவுன் சார் அப்படி கேட்டிருக்காரு, அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ டிஎன் பெட்ரோலையும் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து இது வந்து 5%லையும் 20% மாற்றிருக்கனால அது ஒரு ரீசன். அடுத்தது வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் நல்லா இருக்குது, இது வந்து ரிஃபைனரி பெட்ரோல், இது வந்து ரிஃபைனரியில் ஆயில் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது ப்ரொடியூசிங் பண்ணுறதுனால க்ரூட் ஆயில் ப்ரொடியூசிங் அந்த இதில் இருக்கிறதுனால அது வந்து ஏறி இருக்குது. இப்போ டிஎன் பெட்ரோ பார்த்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டடு, இவங்களுடைய பை ப்ராடக்ட்ஸை வாங்கி தான் பண்ணுவாங்க. பட் இது என்ன ரீசனா, இதுவுமே ஏறிட்டு தான் இறங்கியிருக்கு, ஒன்றும் ஏறாமலாம் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா 99.70 வரைக்கும் போயிட்டு இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ட் பக்கத்திலே இருக்குது, ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இது ஏற விடலை, அதுதான் ரீசன். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இதில் ஏற விடலை, அதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்பர் லிமிட் சர்க்யூட் வந்து 20%ல மாற்றிருக்காங்க. ரெண்டாவது அது வந்து டிமாண்ட் வந்து க்ரூட் ஆயில் அந்த இதில் கேட்டகரியில் போயிட்டனால அது ONGC HPCL இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்லா ஏறி இருக்கு. ஆயில் இந்தியா நேற்றுக்கு பார்த்தோம், ஆயில் இந்தியா பார்த்தோம், அதெல்லாம் ஏறி இருக்கு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னால தான் இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க பயந்துக்கிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் வித்தியாசம்.
ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு சொன்னதில் வந்து மங்களூர் ரிஃபைனரி சொல்லியிருந்தேன், எம்ஆர்பிஎல் எம்ஆர்பிஎல் பார்ப்போம். பாருங்கள் எல்லாமே ரிஃபைனரிலாம் நல்லா ஏறி இருக்குது, அதெல்லாம் வந்து ரிஃபைனரி சிபிசிஎல்லாம் ரிஃபைனரி. இது வந்து பாருங்கள் இப்போது இது வந்து அப்பர் லிமிட்டில் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட இது 20% முடிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து 120 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா போர் இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 120 போகும், இல்லைனா இந்த இடம் வரைக்கும் போகும், இல்லைனா 120 ஆமாம் இந்த இடம் வரைக்கும் போகும், இல்லைனா இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தோம்னா இங்கேருந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்த இடத்த தொட்டுட்டு 112-113 தொட்டுட்டு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மறுபடியுமே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 120, அதுக்கப்புறமா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா தான் இருக்குது, மேலே தான் போக போகுது, ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நடக்க போகுது. பட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக ஏறிட்டனால, 3 நாள் தொடர்ந்து ஏறி இருக்கனால ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பர் லிமிட்டில் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு இன்றைக்கி ஒரே நாளில். காட்டுறேன் ஆயில் இந்தியா நான் சொன்ன 300 ரூபா போகும்னு சொன்னேன், 300 ரூபா போகும்னு சொன்னேன், 300 ரூபா தொட்டுட்டே இறங்கிடுச்சு. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங், இந்த இடம் வந்து ப்ராஃபிட் புக்கிங். இப்போ வந்து ப்ரெஷரில் இருக்கு, செல்லிங் ப்ரெஷரில், அதாவது இந்த கேண்டிலுக்கு இப்போ வந்து திருப்பி வந்து பை நடக்குமா அப்படின்னா நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் நம்மளுடைய டார்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி 300 ரூபா போயிட்டு கீழே இறங்கிடுச்சு. சப்போஸ் இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நான் பார்க்குறேன். இங்கே தொட்டுட்டு திருப்பி ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்றைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அந்த இன்ஃப்ளேஷன் ஃபியரில், அதுதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஆயில் இந்தியா இன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் இருந்திருக்கலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து ஓஎன்ஜிசி நல்லா இருந்தது. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும், இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓஎன்ஜிசி தான் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மரு. ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஹையை வந்து உடைக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் என்ட்ரி எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹையை உடைச்சிட்டு 165க்கு மேலே போன பிறகு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு 180 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸ். ஸோ ஓஎன்ஜிசி நல்லா பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் எப்படின்னா இந்த ஹையை உடைச்ச பிறகு நம்ம வாங்கினோம்னா 165 இல்லை 64க்கு மேலே வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 180 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓஎன்ஜிசியோட சுச்சுவேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிவி நல்லா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி ஆர்பிஐ பாலிசியும் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து மார்க்கெட்டு பாசிட்டிவாக போகும் இல்லைனா நெகட்டிவாக போகும். அதனால் பை பண்ணுறதா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க, அது என்னுடைய சஜஷனாக சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டிடிவி பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்லேருந்து நல்ல ஒரு நெக்லைனை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. அடுத்து வந்து நான் வந்து 223 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து 223 ரூபா போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 223 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸ், செக் பண்ணிக்கோங்க. என்டிடிவி ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணி பாருங்கள் என்டிடிவி. அடுத்தது வந்து காஃபி டே வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தனால ப்ராஃபிட் இருந்திருக்கு காஃபி டே கம்பெனிக்கு. 65 கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸே கிடச்சிருக்கு, அதனால் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, நெக்லைனை உடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே கூட 57 ரூபா இல்லை 60 ரூபா வரைக்கும் கூட போகலாம், 60 ரூபா வரைக்கும் கூட போகலாம். ஸோ காஃபி டே வந்து எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு இந்த ஸ்டாக்ஸு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது டைம் டெக்னோ பிளாஸ்ட். இந்த கம்பெனி நல்லா இருந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு க்ளோசிங் வந்து உள்ளே வச்சுட்டாங்க, அதனால் யோசிக்கணும், அவசரப்பட வேண்டாம். நாளைக்கு வந்து இது கொஞ்சம் வந்து மேலே அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன பிறகு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 110 அப்படி 110க்கு மேலே போன பிறகு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேண்டாம்.
இந்த ஸ்டாக் ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணீங்கன்னா இது 128 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், 128 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. பட் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பை பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. 10 o'clock மேலே ஆர்பி பாலிசிலாம் ரிசல்ட் முடித்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் 128 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் எடுத்து வச்சுருக்க ஸ்டாக்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனர்ஜி செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மார்க்கெட் இன்னுமே கூட ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றுக்கு சொன்ன ஸ்டாக்ஸில் MRPL மட்டும் பார்க்கல, MRPL பார்த்துருவோம். MRPL பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், MRPL பார்த்துட்டோம், சென்னை பெட்ரோலியம் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், தீபக் ஃபெர்டிலைசரும் நல்லா இருந்தது, ஆயில் இந்தியா நல்லா இருந்தது. நேற்றுக்கு சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நல்லா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான தகவல், யூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. ட்ரைனிங் கிளாஸ் வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்கள் sharevictory23@gmail.com. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறேன் கம்மிங் சாட்டர்டே 11th June. சரி நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.